ஓம் நம சிவாயம் ஓம் நம ஓம் நம சிவாய அன்பான சிவ அன்பர்களே நேற்றைய தினம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஜோதிலிங்கம் இருக்குது அது எங்கெங்கே இருக்குது அது எந்த திருநாமத்தில் இருக்குதுன்றதை பற்றி விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த வகையில் இன்றைய தினம் ஜோதிலிங்கத்துடைய முதன்மையான லிங்கம் அதனுடைய வரலாறை நம்ம பார்க்க போகிறோம் ஜோதிலிங்கத்துடைய முதன்மையான வரலாறு என்னது ஜோதிலிங்கத்துடைய முதல் லிங்கம் சோமநாதீஸ்வரர் இந்த சோமநாதீஸ்வரர் வந்து எங்கே இருக்காருன்னா குஜராத்தில் பிரபாசப்பட்டினத்தில் கடற்கரை கோயிலில் இந்த கோயில் இருக்குது சரியா இந்த கோயில் கடந்து வந்து பாதையில் சொல்கிறேன் இந்த கோவில் வந்து பல யுகங்கள் கடந்து வந்திருக்கு அதாவது யுகம் எப்படின்னாக்கா நம்ம எப்படி இப்போ படிக்கிறோம் இல்லையா கிமு கிபி அதாவது கிமுன்னாக்கா கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி கிபின்னா கிறிஸ்டின் பிறப்பதுக்கு பின்னாடி கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி பின்னாடி சரியா தான் நம்ம வந்து வருடத்தை கணக்கு பண்ணுறோம் ஆனால் அதற்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து விருந்ததாகவும் எப்படின்னாக்கா நாலாயிர நானூற்றி எட்டு ஏடிலேருந்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு அந்த வாக்குலேயே வந்து பல முறை அந்த கோயில் வந்து கொள்ளடிச்சுக்கிறாங்க மறுபடியும் பார்த்து அந்த கோயில் புனரமைக்கப்படுது மறுபடியும் செல்வ செழிப்பாக இருக்குது மறுபடியும் கொ கொள்ளடிக்கிறாங்க இப்படியா அந்த பாதி கடந்து இருக்குது ஆனால் நம்ம நம்ம வந்து ஆண்டு கணக்கில் கணக்கிடும்போது ஃபஸ்ட்டு சக்தி யுகத்தில் வந்து இந்த கோயில் வந்து சோமராஜ் என்ற மன்னரால் வந்து இந்த கோயில் முதன்முறை முழுவதுமே தங்கத்தாலே கட்டப்பட்டிருக்குது இந்த கோவில் அப்படி தங்கத்தால் வழிபட கட்டி சோமனார் சோமராட்சி மன்னர் வந்து சிவபெருமானை வழிபட்டு வந்திருக்கிறார் சரியா தங்கமாக இருந்த கோவில் இப்போ எங்கே போச்சு கேட்குறீங்களா அடுத்த சக்தி யுகத்துக்கு அப்புறம் இன்னொரு யுகம் வருது என்ன யுகம் திரியோதா யுகம் திரியோதா யுகத்தில் வந்து ராவணன் வந்து இந்த கோவிலை வெள்ளியாலே கட்டி சிவபெருமானை வாங்கிட்டு வர்றார் இந்த யுகம் திரியோதா திரோதா யுகத்தில் வந்து ராவணன் இந்த கோவிலை வந்து வெள்ளியாலே கட்டி வர்றார் கட்டி வணங்கிட்டு வராது வெள்ளியால் இந்த கோ இந்த கோவில் அப்புறம் ஏன் இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இன்னொரு யுகம் வருது யார் துவா பறை யுகத்தில் வந்து தூவா பற யுகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து இந்த கோவில் வந்து வெறும் மரத்தாலே கட்டி சிவபெருமன் வழிபட்டு வந்துடுறார் இப்படி இந்த மரத்தில் அந்த கோவில் வந்து இப்போ வந்து பீமா தேவ் என்ற காலத்தில் வந்து பீமா தேவின்ற வந்து கல்லால் அந்த கோயிலை வச்சு கட்டி வழிபட்டு வராரு அதற்கு அப்புறம் பல உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா கஜினி முகம் படையெடுத்தார் கோவில் வந்து கஜினி முகம் வந்து இந்தியாவில் வெற்றி பெற கூட படையெடுக்கல இந்த கோயில் செல்வத்தை கொள்ளையடிக்காகவே அவர் வந்து படையெடுத்து வந்தார் சரிங்களா படையெடுத்து போகச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பீமாதேவர் தேவரு கல்லல அந்த கோவிலை கட்டி அமைக்கிறார் இந்த கோயில் கட்டி அமைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்புறம் பார்த்தீங்கனாக்கா சங்கர் பிரபா சங்கர்ன்ற வந்து கட்டிடக்கலை வளர் அந்த கோயிலை வந்து ம மறுபடியும் ஒரு ரீங்கல் பண்ணி புதுப்பித்து நம்ம கொடுக்குறாரு அது வந்து நம்முடைய முதல் குடியரசில் ராஜேந்திர பிரசாத் வந்து அவங்க பொருந்து வைக்கிறாங்க சரிங்களா இதுதான் வந்து சோமநாதீஸ்வரர் கோயில் கடந்து வந்த சூடுகள் இந்த இந்த கோவில் வரலாற்று சூடலுக்கு மட்டும் இல்லை இந்த கோவில் வந்து சந்திரனுக்கே வந்து சாப விமர்சனம் அளித்த கோவில்னு சொல்கிறாங்க எப்படின்னாக்கா சந்திரன் வந்து அவருக்கு மொத்தம் ஏழு மனைவிகள் அந்த ஏழு மனைவிகளும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ஒரு தாய் பிள்ளை ஒரே வீட்டில் இருபத்தேழு ஒரு ஒருத்தருக்கு ஏழு மனைவி பெண்கள் அந்த ஏழு பெண்களை சந்திரன் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அந்த ஏழு பெண்ணில் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரோகிணி ரோகிணி கொண்டு அளவெல்லாம் அன்பு செலுத்துவார் எல்லாமே செலுத்துவார் ஆனால் பார்த்தீங்கனாக்கா மற்ற பெண்கள் மேலே அனுசிப்பது இதனால் வந்து போயிட்டு இந்த மற்ற பெண்களுக்கு போயிட்டு தன் தாய் தந்தையிலே முறையிடுறாங்க தக்ஷா பிரபஞ்சா என்ற வந்து அவர் அவங்க அப்பா அம்மா அவர் வந்து சரி போயிட்டு சந்திரட்ட கேட்குறாரு சந்திரன் வந்து இதை கேட்குறதா இல்லை அதனால் என்ன பண்ணுறாரு இப்போ பிரபஞ்சா வந்து என்ன பண்ணுறாரு சந்திரனை சமைச்சிடறாரு உன்னுடைய தேஜஸ்னு எழுப்பேன் என்றார் தேஜஸ்ன்னா என்ன பொலிவு அழகு போய் அழகாக இருக்க நம்ம பா நம்ம பார்க்குறாங்க அழகாலன்னா நம்ம வேறு பார்க்க மாட்டாங்க அப்போ வந்து அவருடைய இப்போ தெளிவு அழகாக குறைஞ்சுன்னா பண்ணுறது அதாவது உன்னோட தேஜாஸ் குறைஞ்சிருன்ட்டு சாப்பிட்றாரு இதனால் சந்திரன் என்ன பண்ணுறாரு பயந்து போயிட்டு சிவபெருமானை நினச்சி கடும் தவம் செய்கிறார் கடும் தவம் செஞ்சோடனே இந்த சந்திரனுடைய கடும் தவத்தில் மனமீறங்கிய சிவபெருமான் சந்திரனுக்கு காட்சி அளிக்கிறார் காட்சி அடைச்சி சரி உன்னோட தேஜாஸ் வந்து மாதத்தில் ஒரு நாள் இருபத்தி ஏழு நாட்களில் ஒரு நாள் மட்டும்தான் முழுசாக உன்னோட தேஜாஸ் இருக்கும் மிச்சம் மீதியுள்ள பதினைந்து நாட்களில் தேஜஸ் பாதிப்பை குறைஞ்சிட்டு வரும் அப்படியே படிப்படியாக ஏறிட்டே வரும் சொல்கிறார் அந்த முழு தேஜஸ் என்றைக்கி நம்ம மாதம் மாதத்தில் ஒரு டைம் பார்க்குறோம் இல்லையா பௌர்ணமி அதுதான் வந்து முழு தேஜஸ் சந்திரனுடைய அழகாக நம்ம பார்க்குறதுனால இப்படி தான் வந்து சந்திரனுக்கே பா பாவ விமர்சனம் அளித்த கோவில் வந்து சோமதேஸ்வர் அதனால் இப்படிப்பட்ட வைப்ரேஷன் பவர்ஃபுல்லான சோமநாதேஸ்வரர் வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் போய் பார்த்து வணங்கி இறை அருளை பெறுங்க நானும் வாய்ப்பு கிடைக்கும்போது போய்ட்டான் சோமநாதீஸ்வரரை வணங்கிட்டு அருள் பெற்று வரேன் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாயம் ஓம் நமட்சிவாயம்